சூரஜ்பூருங்கிற கிராமத்துல அருணுங்கிற ஒரு ஆள் இருந்தான். அவன் பழைய ஃபேன் எல்லாம் சரி பண்ற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் தினமும் ஊருக்குள்ள போய் எல்லா தெருவுலையும் சுத்தி ஃபேன் எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு வருவான். ஒரு நாள் அவன் வெளியே போயிருந்தப்ப அன்னைக்கு ரொம்ப வெயிலா இருந்தது. கேளுங்க கேளுங்க, ஃபேன் ரிப்பேர் பண்றவன் வந்திருக்கேன். ஃபேன் எவ்வளவு பழசா இருந்தாலும் சரி, அதை ரிப்பேர் பண்ணுவேன். அது எப்படி இருந்தாலும் அதை நான் சரி பண்ணுவேன். அப்படி கத்திக்கிட்டே கிராமத்துக்குள்ள போயிட்டு இருந்தான். ஆனா சாயந்தரம் வரைக்கும் யாருமே அவனை கூப்பிடல. வெயில் அதிகமா இருந்ததால அவன் சோர்ந்து போயிட்டான். அப்புறம் அவனுக்கு தலைவலியும் வந்துச்சு. அதனால வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்கலான்னு நினைச்சான். அவன் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இருக்கும் போது கரெக்டா 12 மணி ஆனதும் அவனுக்கு டிராக்டர் ஓடுற சத்தம் கேட்டுச்சு. ஆனா அவன் கண்ணுக்கு டிராக்டர் தெரியவே இல்லை. அப்புறம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சான். மறுநாள் அவன் தூங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் அவனுக்கு டிராக்டர் ஓடுற சத்தம் கேட்டுச்சு. பயந்து போய் அடுத்த நாள் டாக்டரை பார்க்க போனான். டாக்டர் சார், எனக்கு ராத்திரியில வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேக்குது. டிராக்டர் சத்தம், ரொம்ப வேகமா போற சத்தம் எல்லாம் கேக்குது. அட, அது எப்படி முடியும்? அக்கம் பக்கத்துல எதுவும் இல்லைன்னா இதெல்லாம் உன்னோட பிரம்மையா இருக்கும். கொஞ்சம் இரு, நான் உனக்கு மாத்திரைய கொடுக்கறேன். நீ தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரைய போட்டுக்கிட்டு தூங்கு, நிம்மதியா தூக்கம் வரும். அருண் போய் அதே மாதிரி செஞ்சான். தூங்குறதுக்கு முன்னாடி மாத்திரைய போட்டுக்கிட்டு தூங்கினான். மறுநாள் மதியம் வரைக்கும் ஏந்திரிக்கல. அவனோட ஃப்ரெண்ட் சோனு வந்து பார்த்தப்ப அருண் தூங்கிட்டு இருந்தான். அட எழுந்துரு அருண், இவ்வளவு நேரமா நீ எதுக்காக தூங்கிட்டு இருக்க? பாத்தியா, மணி 3 ஆயிடுச்சு. நீ வேலைக்கு போக வேண்டாமா சொல்லு. எழுந்துரு எழுந்துரு. அது இல்லப்பா, நேத்து ராத்திரி நான் இந்த மாத்திரைய போட்டுக்கிட்டு தூங்கினேன். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல. ஆனா இந்த மாத்திரை எதுக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, ராத்திரியானா எனக்கு டிராக்டர் ஓடுற சத்தம் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால நான் டாக்டரை போய் பார்த்தேன், அவர் தான் இந்த மாத்திரையை கொடுத்தாரு. அட, இது ஒன்னும் சாதாரண மாத்திரை இல்ல, இது தூக்க மாத்திரை. அப்புறம் டிராக்டர் ஓடுற சத்தம் எனக்கும் தான் கேக்குது. நெருப்பு இல்லாம எதுவும் புகையாது நண்பா. இப்படி சொல்லிட்டு அருணும் சோனுவும் கிராமத்துக்குள்ள போய் டாக்டரோட வீட்டுக்கிட்ட போய் மறைஞ்சிருந்து பார்த்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான சுரங்கத்தோட வழி தெரிஞ்சது. அந்த சுரங்கம் கிராமத்துக்கு கீழே இருந்து போச்சு. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு டிராக்டர்ல தங்க கடத்தல் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க 2 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப அங்க டாக்டர் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, டே முட்டாளுங்க, டிராக்டரை மெதுவா ஓட்ட சொல்லி நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த டிராக்டரை பத்தி தெரிஞ்சு போச்சு. டாக்டரை பார்த்த உடனே டாக்டர் தான் இந்த சுரங்க வழியில தங்க கடத்தல் பண்றாருன்ற விஷயம் அருணுக்கும் சோனமுக்கும் தெரிஞ்சு போச்சு. உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க, எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் அங்க வந்து டாக்டரையும் மற்ற 2 பேரையும் கைது செஞ்சு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க அருணும் சோனுவோட சாகசத்தை பாராட்டி பரிசும் கொடுத்தாங்க. மிதிலாப்பூருங்கிற கிராமத்துல சோட்டு மோட்டுங்கிற அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு அங்க ஒரு பெரிய கோழி பண்ணை இருந்துச்சு. தினமும் அவங்க 2 பேரும் அவங்க கோழிங்களுக்கு தீனி போட்டு அதுங்களை நல்லபடியா வளர்த்தாங்க. கோழிகளும் நல்ல நல்ல முட்டைகளா கொடுத்துச்சு. அவங்களோட பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்தது. அவங்க பண்ணையில இருந்த முட்டைகளை ஒரு பெரிய வியாபாரி செந்துலால் கிட்ட வித்தாங்க. ஆனா செந்துலால் ஒரு மோசமான பேராசை கொண்ட மனுஷன். அவன் ஒவ்வொரு முறையும் மத்தவங்களை எப்படி ஏமாத்தி சம்பாதிக்கலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் சோட்டு முட்டைகளை விக்கிறதுக்காக அவங்க கிட்ட வந்தான். அடட, வா 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 வா, எப்படி இருக்கா சோட்டு? உன்னோட அண்ணன் மோட்டு எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு, இந்தாங்க முட்டை. அதுக்கப்புறம் செந்துலால் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்தான். ஆனா ரொம்ப கம்மியான பணத்தை கொடுத்தான். அப்போ சோட்டுக்கு கோபம் வந்து என்ன சொன்னான்னா, அட செந்து அண்ணா, என்ன இது? நீங்க பாதி பணம் தான் கொடுத்திருக்கீங்க, மீதி பணம் எங்க போச்சு? இங்க பாருப்பா, நீ குடுக்கற முட்டை எல்லாம் கொஞ்சம் கூட நல்லவே இல்ல. அதனாலதான் நான் பாதி பணத்தை குடுக்கறேன். அதனால நீ பேசாம இங்க இருந்து போயிட்டா நல்லது. ரொம்ப சோகத்தோட சோட்டு வீட்டுக்கு வந்தான். நடந்த விஷயத்த மோட்டு கிட்ட சொன்னான். அப்போதான் மோட்டுவோட மைண்ட்ல ஒரு யோசனை வந்துச்சு. இங்க பாரு சோட்டு, நமக்கு தான் சொந்தமான ஃபார்ம் இருக்கு, அப்புறம் வீட்டுக்கு வெளியில இடமும் இருக்கு. நாம ஏன் நம்ம வீட்டுக்கு வெளியிலயே ஒரு முட்டைக்கடைய வச்சு முட்டைகளை வித்தா நல்லா இருக்கும்ல? ஐடியா ரொம்ப நல்லா இருக்குண்ணே, நாம அப்படியே பண்ணுவோம். இப்படி யோசிச்சுட்டு
வீட்டுக்கு வெளியிலேயே கடை போட்டு முட்டைகளை விற்க ஆரம்பிச்சாங்க. முட்டையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததால கிராமத்து ஜனங்க எல்லாரும் சோட்டு மோட்டுவோட கடையிலேயே முட்டைய வாங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வியாபாரமும் டபுள் ஆயிடுச்சு. இத பார்த்த செந்துலால தாங்க முடியல. அதனால ஒரு ராத்திரி செந்துலால் யாருக்கும் தெரியாம வந்து சோட்டு மோட்டுவோட எல்லா முட்டைகளையும் உடைச்சிட்டான். மறுநாள் உடஞ்சி போன முட்டைகளை பார்த்து அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. மோட்டு அண்ணன், இத நீங்க பாத்தீங்களா? நமக்கு நேரமே சரியில்லைன்னு இப்ப நம்மளோட இந்த நஷ்டத்தை ஈடுகட்டவே முடியாது. அன்னைக்கு ராத்திரி மோட்டுவும் சோட்டுவும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு தூங்கிட்டாங்க. அப்ப மோட்டுவோட கனவுல ஒரு தெய்வம் வந்து ஒரு மேஜிக் மருந்து கொடுத்தாங்க. மோட்டு காலையில எழுந்து பார்க்கும்போது அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடியே அவன் கனவுல பார்த்த மருந்து பாட்டில் அங்க இருந்துச்சு. அத பார்த்து அதிர்ந்து போனான். ஏய் சோட்டு, எழுந்துரு. இத பாத்தியா, இந்த பாட்டில கனவுல கடவுள் கொடுத்தாங்க. சரி சரி வா, இந்த மருந்த கோழிங்களுக்கு கொடுத்து என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். எல்லா கோழிகளுக்கும் இந்த மருந்த கொடுத்ததும் அப்புறம் மறுநாளே கோழிங்க எல்லாமே பெரிய முட்டைகளை கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பெரிய முட்டைகளை பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அந்த பெரிய பெரிய முட்டைகளை டிராக்டர்ல மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அவங்க வித்தாங்க. சோட்டு மோட்டுக்கு நல்ல வருமானம் கிடைச்சது. இந்த பெரிய முட்டைகளை பத்தின விஷயம் சிட்டி அப்புறம் நாடு முழுவதும் பரவிச்சு. அதுக்கப்புறம் அவங்க வியாபாரமும் 4 மடங்கா பெருக ஆரம்பிச்சது. அப்புறம் ட்ரெயின் மூலமா அவங்களோட பெரிய பெரிய முட்டைகளை நாடு முழுவதும் சப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாத்தையும் பார்த்த செந்துலால் தன்னோட வியாபாரத்தை விட்டுட்டு பைத்தியமாயிட்டான். அப்புறம் பித்து புடிச்சு கிராமம் முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தான். பெரிய தக்காளி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆனந்த்பூருங்கிற கிராமத்துல கல்யாணுங்கிற பேர் கொண்ட ஒரு வட்டிக்காரன் இருந்தான். அவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன். அவன் எல்லாருக்கும் அதிக வட்டியில பணத்தை கடனா கொடுப்பான். ஒரு தடவை ஒரு ஏழை விவசாயிக்கு 10 ரூபாய் வட்டியில 10,000 ரூபாய் கடனா கொடுத்தான். ஆனா அந்த விவசாயியால பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. அதனால கல்யாண் அந்த விவசாயியோட இடத்த வாங்கிக்கிட்டான். அவனோட நிலத்துல தக்காளிய விதைச்சான். அவன் எவ்வளவு பேராசை கொண்டவன்னா இன்னொருத்தரோட நிலத்துல தக்காளி விதைச்சிருந்தத அந்த இடத்துக்கு ராத்திரி போய் அதிகமான கெமிக்கல் கொண்ட மருந்த போட்டுட்டான். அதனால கல்யாணோட செடிகளை தவிர மத்த செடிகள் எல்லாமே இறந்து போச்சு. ஒரு நாள் கல்யாண் வீட்டுக்கு வந்து என்ன சொன்னான்னா, ஆமா சுஷ்மா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? கிராமத்திலேயே நாம விதைச்ச தக்காளி செடிங்க தான் நல்லா இருக்கு. மத்தவங்க எல்லாரோட செடியும் இறந்து போச்சு. ஆமா, எனக்கும் தெரியும். நீங்க செஞ்ச பாவத்துக்கு என்னைக்கு தண்டனை கிடைக்குமோ எனக்கே தெரியல. அதுக்கு நான் ஏதோ செஞ்சாகணும். நீ பாத்துக்கிட்டே இரு, நான் இந்த கிராமத்துல இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அவ அப்படி சொல்லிட்டு எல்லா தக்காளியும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனான். அங்க அத வித்துட்டான். அவனுக்கு நிறைய பணமும் கிடைச்சது. வீட்டுக்கு வந்து பார்த்தபோது தன்னோட மனைவி சுஷ்மா கல்யாணோட பாவத்தை தீக்கிறதுக்காக இமயமலையிலிருந்து வந்த ஒரு பெரிய பாபாவை வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு சாப்பாடு கொடுத்தார். கல்யாணுக்கு இது எதுவுமே கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமா சுவாமிஜி, நீங்க எப்படி இங்க? மகனே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உன்னோட ஒவ்வொரு ஆசையும் நிறைவேத்தி வைக்கிறேன். சுவாமிஜி, நான் இந்த நகரத்திலேயே ஒரு பெரிய ஆளா ஆகணும். ததாஸ்து. அப்ப சரி, இன்னையிலிருந்து உன்னோட ஒவ்வொரு பொருளும் பெருசா மாறும். மறுநாள் போய் பார்த்தா அவனோட நிலத்துல ஒரே ஒரு தக்காளி இருந்தது. ஆனா அந்த தக்காளி ரொம்ப பெருசா விசாலமான தக்காளியா இருந்தது. அத பார்த்துட்டு கல்யாண் அதிர்ச்சி அடைஞ்சான். அது அவ்வளவு பெருசா இருக்கு. அத ட்ரக்ல தூக்கி வைக்க கிரேனை பயன்படுத்த வேண்டியதாயிடுச்சு. அத ட்ரக்ல எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனான். ஆனா அந்த விசாலமான தக்காளிய யாருமே வாங்கிக்கல. அத எடுத்துக்கிட்டு இன்னொரு கிராமத்துக்கு அவன் போனான். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அவனோட வீடு பெருசாயிடுச்சு. அவன் கிட்ட இருந்த பணம் கூட பெருசாயிடுச்சு. அப்பதான் அவன் ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டான். இது எல்லாமே அந்த சுவாமிஜியோட மாயம்னு. அப்புறம் அவன் சுவாமிஜிய தேடி வந்தான். சுவாமிஜி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் என்னோட பேராசையால ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன். எல்லாரையும் நான் ஏமாத்தி இருக்கேன். அதுக்கு எனக்கு நல்ல பாடம் கிடைச்சது. தயவு செஞ்சு என்னோட பொருள் எல்லாத்தையும் சின்னதாக்கிடுங்க. அப்படி சொன்னதும் சுவாமிஜி ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்புறம் கல்யாண் வீட்டுக்கு திரும்பி வந்தான். அவன் வந்து பார்த்தபோது எல்லா பொருளும் சின்னதா தெரிஞ்சது. அவனோட நிலத்துல தக்காளியும் சின்னதாயிடுச்சு. அந்த ஏழு விவசாயியை கூப்பிட்டு அவரோட நிலத்தை திருப்பி கொடுத்தான். அன்னையிலிருந்து கல்யாண் ரொம்ப நல்லவனா மாறிட்டான். பெரிய விசாலமான ஆட்டோ. கிருஷ்ணபுரங்கிற கிராமத்துல
பிரவீன் அப்புறம் ராஜுன்னு ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாங்க. பிரவீன் ரொம்ப நல்லவன், நேர்மையானவனும் கூட. மீட்டர்ல என்ன காட்டுதோ அதை மட்டும்தான் அவன் கூட்டிட்டு போற கஸ்டமர் கிட்ட வாங்குவான். ஆனா ராஜு ரொம்பவே பேராசை கொண்டவன், ரொம்ப கடுமையானவனும் கூட. ஒரு நாள் ஆட்டோ ஸ்டாண்ட்ல நாலு பேர் வந்தாங்க. அவங்க பிரவீன் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அண்ணா சவாரி வரீங்களா? நாங்க சுல்தான் பூருக்கு போனோம். முடியாதுங்க, நீங்க நாலு பேர் இருக்கீங்க. என்னோட ஆட்டோல ரூல்ஸ் பிரகாரம் மூணு பேர் மட்டும்தான் உட்கார முடியும். அப்போ ராஜு என்ன சொன்னான்னா, இங்க பாருங்கண்ணா, என் ஆட்டோல ஏறுங்க, நான் கொண்டு போய் உங்களை விடுறேன். எல்லாரையும் உட்கார வச்சு ராஜு ஆட்டோ ஓட்டுனான். அப்போ ஒரு கணவன் மனைவியும் ஆட்டோவை நிறுத்தி, அண்ணா எங்களுக்கு எம்ஜி ரோட் போகணும், வருவீங்களானே? அப்ப ஏற்கனவே உட்கார்ந்திருந்தவங்க ராஜு கிட்ட கேட்டாங்க, என்னண்ணா இது, இது என்ன ஆட்டோவா இல்ல லாரியா? நீங்க எத்தனை பேரை உட்கார வைப்பீங்க? அட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன், நாம எல்லாம் அண்ணன் தம்பிங்க மாதிரி. அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஆட்டோக்கு மேல உட்கார வச்சுட்டான். மறுநாள் பிரவீனோட பொண்டாட்டி அவனை திட்ட ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு வேலை கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. ராஜுவ பாத்தீங்களா, ஏதாவது ஒண்ணு பண்ணி பணம் சம்பாதிக்கிறான். பிரவீன் ரொம்ப வேதனையோட ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு வயசான மனுஷன் ஆட்டோவை நிறுத்தினாரு. தம்பி, என்ன கொஞ்சம் அந்த கோயில் வரைக்கும் கொண்டு போய் விடுறியாப்பா? சரி, வந்து உட்காருங்க, ஆனா 20 ரூபாய் ஆகும். என் கையில சுத்தமா பணமே இல்லப்பா. சரிங்கய்யா, எப்படியும் நான் அந்த பக்கமா தான் போக போறேன். வாங்க வந்து உட்காருங்க, நானே கொண்டு போய் விடுறேன். அந்த வயசான மனுஷன் கோயில் கிட்ட இறங்கும் போது பிரவீன் கிட்ட என்ன கேட்டார்னா, என்னாச்சு தம்பி, நீ எதுக்காக சோகமா இருக்க? பிரவீன் தன்னோட மனைவிய பத்தி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அட மனைவி பேசுறன்னா யாருப்பா இப்படி எல்லாம் பேச போறாங்க? இது சாதாரண விஷயம்தான் தம்பி, நீ இந்த கயிறை நல்ல கையில கட்டிக்கிட்டு தூங்கு, நாளைக்குள்ள எல்லாமே சரியாயிடும்பா. அப்படி சொல்லிட்டு அந்த வயசான மனுஷன் ஒரு கயிறை கொடுத்தாரு. அவர் சொன்னபடியே பிரவீனும் செஞ்சான். காலையில எழுந்து பார்க்கும் போது அவன் ஆட்டோ இருந்த இடத்துல ஒரு விசாலமான ஆட்டோ வந்துச்சு. அது எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா, அதுல சாதாரணமா 10-15 பேர் உட்காந்து போலாம். அத பார்த்ததும் பிரவீனும் அவனோட மனைவியும் ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட பிரவீன் அந்த ஆட்டோவை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனான். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த எல்லாரும் அந்த பெரிய விசாலமான ஆட்டோவை பார்த்தாங்க. அத பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் சின்ன குழந்தைங்க எல்லாரும் அந்த ஆட்டோல ஏறணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னையில இருந்து பிரவீனோட வியாபாரம் நல்லா போக ஆரம்பிச்சது. அவன் அவனோட மனைவி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.